Hello friends, welcome to பேரியே அப்படி தனியா வேலைக்கு லீவ் போடு இவன் தான் நம்ம கூட்டு வந்தது சிக்கன் கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு தான் யாரோ ஆல்மோஸ்ட் வந்திருக்காங்க பைக் நிக்குது இங்கே தண்ணி வந்து இந்த அணைக்கட்டெலாம் உடஞ்சிருக்கு ஆனால் இடம் ஐஸ் சிக்கன் மசாலா எல்லாமே தடவி கொண்டு வந்துட்டான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சோறு பொரிக்க வேண்டிய இது தண்ணி இவன் தான் சிக்கன் ஸ்பான்சர் பை சிக்கன் ஏலே ஏலே கார் அடிக்க போகிறாங்க ஆ இப்போ வந்து இதில் தான் இறங்கி அங்கே ஏற போகிறாங்க இல்லை பார்த்து அது வாங்க பார்த்து போ அப்படி அப்படி வாங்க இல்லை அதில் பிரேக் அடிச்சு நிற்காதுல கல் சறுக்கிட்டே போகும்ல ஏட்டான் தெரிக்கிறே
பாத்துருங்க பிரேக் பார்த்துபடி எட்டும் லாகு ஏறிடு ஏறிடு அல்ல மெதுவா இருக்கு மெதுவா இருக்கு அல்ல தள்ளு தள்ளு வண்டி தள்ளு தூக்காத மெதுவா ரேஸ் விடு மெதுவா ரேஸ் விடு யாரு கல்லு டாபர் மூஞ்சு வாக்கில் அடிக்க போகுது அடுத்த நம்ம டிடிஎஸ் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சரி டிடிஎஸ் சார் ஜவானா ஜவானா நீ இங்கே ஒரு மாதிரி சடிக்கிடலாம் போற புளி போறதுற இப்படி ஒண்ணு என்னமோ நினைச்சா நீ என்ன ஸ்டண்ட்லாம் வந்துட்டு போவோம்னு பார்த்தேன் இதுதான் நம்ம ரெடி பண்ண போற அடுப்பு அது எப்படி கொஞ்சம் சூடம் வைக்க போறோம் எல்லாரும் கையில தான் முள் எடுத்து போடுவாங்க நம்ம டிடிஎஸ் வந்து காலில் எடுத்து போடுவாப்ல ஒரு மாதிரி விட்ட செருப்புல சம்மஞ்சி விட ஆளு நீ ஒண்ணுக்கு மூணு நாளா இருக்காத வா டப்புன்னு ரெண்டு சைடுல கூட மட்டும் இல்லாம் அவர் கொல்லாத நுறுக்காதல நுறுக்க இல்ல ஒண்ணுதான் நுறுங்கிட்டு வர வர நீ சொன்ன இதெல்லாம் அந்த எக்ஸ்ல தப்பி எடுத்தான் இந்த நீயே வை சுடத உங்க கையால பொண்ணால கையால வை இங்க பாடு புளிய ஒரு மாதிரில பாடு புளியா பாடு புளி ஒரு மாதிரி எடுத்தா பாடு புளிக்கு பாடு புளிங்க நர்னர ஏல என்ன இப்ப நான் ஆரம்பிக்க நான் அடி சொன்னது தெரியும் ஏ பத்து வை வீடியோ இல்ல புளி பத்தைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும் பண்ணதான் சொல்லிட்டு பண்ணணும் புள்ளி ரெக்கார்டு போடுவோம்ல பாட்டு பாடல புள்ளி பாட்டு பாடி அப்படிங்களா பாட்டு பாடு அடிபட்ட சிங்கத்தோட அவனா வாய்க்குதான் வாய் மட்டும் நல்லா இருக்கான் பாப்போம் போலாம் ஹியூமனிட்டி பண்ணு ஹியூமனிட்டி டா 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 அலே அருவல் வச்சிருக்காரு கழுத்துல அடிச்சிட்டு வராரு தாத்தா அவன் கை பிடிச்சி இறங்குங்க கம்பம் அவன் கையில கொடுங்க கையை பிடிக்காம சாப்பாடு பிடிக்கும் சாப்பாடு பிடிச்சா போதுன்றாரு நான் வந்துருவேன் நீ போ அப்படின்னு ஹியூமனிட்டி ஹியூமனிட்டி பண்ணலாம்னு பார்த்தான் தக் பண்ணி விட்டாரு தக்கல தாத்தா தூக்கிட்டு வாழ ஆமா யா
அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அது ஒண்ணு எடு, ஒரு ஒரு பீஸ் எடுத்து கடிச்சு பாரு. இதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இதா வரணும். இந்த வயசுலயும் என்ன சிங்க மாதிரி இறங்கி வராரு. இந்த வயசுலயும் காத்தாடிக்கு செக்யூரிட்டியா இருக்காங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் உள்ளவங்க உடம்புலாம் கல் தான் அங்கே சொல்ல போனோம். ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி கம்மங்கூழ் கேப்பக்கூழ் விறகு கேளு இப்படியா தின்னது. நம்ம பாருங்க இந்த மாதிரி இப்படி தின்னா எங்க பிராயல் கொடியா வாங்கி தின்னா எங்க நம்ம கல் மாதிரி இருக்க. அஜி பாய் ஒரு ஹாய் புலி டிடிஎஸ்எஸ்ஆர் ஹாய் ப்ரோ ஜபா ப்ரோ ஹாய் ஜீசஸ் யூடியூபர் பிராங்க் பாத் சூர்யா சூரியன் அங்க இருக்குது டாபர். அவன் எங்க கிட்ட பேசினாலும் எங்களை இருக்க விட மாட்டான். தாத்தா கிடைச்சாரா அவனுக்கு அல்லி சாப்பாடு கொடுத்துருவாள். தாத்தா இறங்கி வந்துட்டாருங்க. அது எப்படி இருக்கு பாருங்க, அந்த பாதம் பைக்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். தாத்தா சொன்ன வந்துட்டாரு. வாங்க தாத்தா. தாத்தா வரோ வருவா தரோம், கையை பிடிக்க மாட்டார்ல. தாத்தா வயசு எத்தனை தாத்தா அது எழுபத்தி ஏழு. சூப்பர் தாத்தா. அது சரி பேரா வந்திருக்கானா அப்படின்ட்டு ஹியூமானிட்டி ஒன்ன வச்சு அவர் ஹியூமானிட்டி பண்ணலான்னு பார்த்தேன். அவர் ஒன்ன வச்சு அவர் பண்ணிட்டு விட்டாரு. தாத்தா வேலைக்கா காத்தாடியா காத்தாடி செக்யூரிட்டியா சம்பளம் எவ்வளோ தராங்க? பரவாயில்லையாப்பா, நம்ம 3000 போய் கிடந்தோம். சரி தாத்தா சிக்கன் சிக்கன் அண்ணா பொறிச்சிட்டு இருக்கோம். ஆ சிக்கன் பொறிச்சிருக்கா? தாத்தா எதில் வச்சு கொடுக்க? அதான் டிஃபன் வாங்கிட்டு வாங்க. தாத்தா கொஞ்சம் சிக்கன் கூட எல்லாம் எடுக்கிட்டா உன்னால. இருங்க நாங்கள் தாத்தாக்கு நாங்கள் பொறிச்ச சிக்கன் என்ன நம்ம என்ன நம்பிக்கையில் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. அந்த எண்ணெயை வைக்காத சூடாக்குதை வைக்காத டிஃபன் இலகிற போகுது. எங்களால் முடிஞ்சது வீட்டுங்க நல்லா பொறிஞ்சிருக்கு. வந்தோம், சிக்கன் பொறிச்சோம், சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். இந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு வீடு. மீன் காத்தாடி ஆஃபீஸ் இது. நம்ம ஒரு சைடு இடம் வேற மாதிரி இருக்குங்க. ஹெவன் பணபடினா ஹெவன். மயில் கத்துது. அந்த இசையெல்லாம் கேட்கும்போது அடி காதுக்கு கொஞ்சம் தேனா பாயுங்க. தமிழில் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க சொல்லுங்க, பிரச்சனை பார்த்துக்கலாம். எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தானே, பேசிக்கலாம் பார்த்துக்கலாம். இப்போ போகிற ரோடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி தான் கூட்டு வந்தான் டாபரு, ஐ மீன் கணேஷ். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். எல்லாமே நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, ரைடாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். லைஃப்பில் அதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் உள்ளது தான். அதனால் அதை யாரும் தப்பாடுக்க முடியாது. சண்டை போட்டாலுமே அது என்ஜாய்மெண்ட்டு. பட் நம்ம பசங்கிட்ட சண்டை போட்டால் காமனாக பேசிடணும். புரிஞ்சிக்கிறவன்ட்ட புரிய வைக்கலாம், புரியாதவன்ட்ட புரிய வைக்காமல் நடிக்க கூட முடியாது. அதனால் நம்ம பேசுகிற பேசலாம் செய்வான். இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். நல்லா வேறு பேசுகிற வாய் பேசிக்கிட்டே இருக்கும், கேட்குற காது கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அவ்வளோவாங்க.
வீட்டுக்கு வந்துட்டோம். Thank you.